ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சன் பீடியா தமிழ், நான் உங்கள் சோழராஜன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோவில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நவபாஷாணம். நவபாஷாணம் அப்படின்னா எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், பழனி முருகன் சிலை நவபாஷாணத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மூணு இடங்களில் தமிழ்நாட்டில் நவபாஷாண சிலைகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழனி முருகன் சிலை தான் நமக்கு தெரிஞ்சது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற பூம்பாறை அப்படின்ற இடத்துல குழந்தை வேலப்பர் கோயிலில் இருக்கிற அந்த குழந்தை வேலப்பர் சிலை வந்து நவபாஷாணத்தால் செய்யப்பட்ட ஒரு முருகன் சிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பைரவர் சிலை ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் பெரிச்சி கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த ஊரில் வந்து பைரவர் சிலை வந்து நவபாஷாணத்தில் செய்யப்பட்டிருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, தேவிப்பட்டினத்தில் ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மூணு சிலைகளில் வந்து ரெண்டு வந்து போகர் செஞ்சது. இவ்வளோ ஒரு சிறப்புமிக்க இந்த நவபாஷாண சிலையை எதுக்காக போகர் செஞ்சார், நவபாஷாணத்தில் என்ன தான் அப்படி இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ வந்து நவபாஷாணம் அப்படின்னா, நவன்னா ஒன்பது, பாஷாணம்னா விஷம், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த ஒன்பது விஷத்தன்மை வாய்ந்த அந்த மூலிகைகளை ஒன்றாக சேர்த்து அதோடைய வீரியத்தை குறைத்து அதை வந்து ஒரே பொருளாக உருவாக்கி அந்த பொருளிலிருந்து நாம் மருத்துவ குணத்தை எடுத்துக்கொள்வது தான் இந்த சிலையோட முக்கியத்துவங்க. எதுக்காக இதை செஞ்சார் போகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2800 வருஷத்துக்கு முன்னாடியே போகர் நமக்காக இதை செஞ்சு கொடுத்தார். ஏன்னா 2800 வருஷத்துக்கு பின்னாடி வர மக்களுக்கு கொடிய நோய்களுக்கு இது மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்திலே முன்கணிப்பின் காரணமாக இதை வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நவபாஷாணத்தில் 64 வகை இருக்குது. அந்த 64 வகையில் நீலின் ஒரு பாஷாணம் இருக்குது. நீலின் ஒரே ஒரு பாஷாணம் தான். அந்த பாஷாணம் மற்ற 63 பாஷாணங்களையும் செயலிழக்க வைக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதை வச்சு தான் மற்ற மூலிகைகளை வந்து கட்டுறாங்க. இப்போ வந்து சித்தர்கள் பொதுவாக சித்தர்களோட இயல் பிரகாரம் பார்த்திங்கன்னா, இந்த நவ பாஷாணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, வேதியியல் முறைப்படி அதை வந்து அணுக்களாக பிரிக்கிறாங்க. பிரித்து திருப்பியும் அதை வந்து கட்டுறது தான் சித்தர் முறை. இதை தான் அந்த டெக்னிக்கை வந்து சித்தர்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், மற்றவங்க யாராலையும் பயன்படுத்த முடியாது, செய்யவும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கான அந்த ஆற்றல் வந்து இன்னும் யாருக்கும் வரல. இந்த 9 வகையான நவபாஷாணம் சொல்கிறாங்கள, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதி லிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷாணம், கௌரி பாஷாணம், தொட்டி பாஷாணம், இந்த 9 வகை பாஷாணங்களை தான் வந்து இந்த நவபாஷாண சிலைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த நவபாஷாணத்தில் பார்த்தீங்கன்னா, நவகிரகங்களின் ஆற்றல் வந்து அடங்கியிருப்பதாக நம்பப்படுது. அது மட்டும் கிடையாது, அந்த நவகிரகங்களின் குணங்களும் அதில் வெளிப்படுவதாக சொல்லப்படுது. இந்த பழனி முருகன் சிலையை நம்ம போய் கும்பிட்டனாலே நவகிரகங்களுடைய அத்தனை கிரகங்களை கும்பிட்டதுக்கான பலன் உண்டு அப்படின்னு போகர் சொல்லியிருக்கிறார். இந்த நவபாஷாண சிலைக்கு அபிஷேகம் செஞ்சு அந்த நீரை குடித்து வந்தோம்னா தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்லி போகர் வந்து நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சண்டை நடந்தபோது நாடுகள் வந்து ரொம்பவே போர்க்களமாக இருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்களில் தான் போகர் வந்து இந்த மூலிகைகளை மற்றவர்கள் கைக்கு, இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மன்னர்கள் அழிந்த பிற்பாடு மீண்டும் வருகிற முகலாயர்களோ இல்லைன்னா வந்து வெள்ளையர்களோ வருவாங்கன்றது அவங்க ஞானஜிஸ்டில் தெரிஞ்சு அவர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இந்த மூலிகைகளை எப்படி பாதுகாப்பது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாட்களாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச இந்த நவபாஷாண மூலிகைகளை போகர் என்ன செஞ்சாருன்னா, அழகாக ஒரு பிளான் பண்ணார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அதிகமான ஈடுபாடு கொண்டு வணங்கும் தெய்வமாக முருகரை பார்த்தாங்க. மற்ற தெய்வங்கள் இருந்தால் கூட முருகர் மேலே அதிக பக்தி, அதிக ஈடுபாடு. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் முருகருக்கு காவடி எடுக்கிறதுல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் அந்த பாஷாணத்தை முருகர் சிலையாகவே செஞ்சு வச்சிட்டோம்னா இதை யாரும் திருடிட்டு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோட போகர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அதை முருகர் சிலையில் செஞ்சார். செஞ்சு பழனி மலையில் வச்சு பிரதிஷ்டை பண்ணிட்டார்.
இதை வந்து அங்கே இருந்த மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அதை பூஜை பண்ணிக்கிட்டோம், அதை வந்து ஆராதனை பண்ணிக்கிட்டோம் வச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முருகர் சிலை வந்து கல் கிடையாது, அது வந்து நவபாஷாணத்தையே அந்த 9 வகை மூலிகைகளை அரைச்சி நல்லா பேஸ்டாக்கி அதையே சிலையாக செஞ்சது தானே தவிர்த்து அதில் கல்லே கிடையாது, கல் மேலே பூசப்பட்டது கிடையாது. இப்படி இருக்கிற இந்த சிலை 2800 வருஷமாகி எந்த சேதாரமும் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, போகரை பற்றி ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜீவசமாதி அங்கே மூலாஸ்தானத்துக்கு பின்னாடி இருக்குது, ஆனால் அது ஜீவசமாதி மட்டும்தான், ஆனால் அவரோட உடல் அங்கே இல்லை. அவரோட உடல் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு குகையில் தான் இருக்குது, குகைக்கு யாரும் போகிறதில்ல. கடைசியாக அந்த குகையில் தான் போய் அவர் வந்து தவம் இருந்தார்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் இன்னமும் போகர் வந்து அந்த குகை உள்ளார தவத்தில் தான் இருக்கிறாருன்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இது தாங்க அந்த விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து சேர மன்னன் வந்து இந்த மலை பக்கம் வரான், பழனிமலைக்கு, ஏன்னா கேரளா பக்கம் தானே, அதனால் மலைக்கு வரான். அப்படி வந்து பார்க்கும்போது அங்கே இந்த முருகர் சிலை வழிபடுறதை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அதை பற்றி விசாரித்தான், அங்கே உள்ளவங்க சொன்னவொடனே சேர மன்னன் அங்கே கோயில் கட்டுறான். அந்த கோயில் தான் இப்போ இருக்கிற கோயில், இப்போ இருக்கிற அங்கே இருக்கிற மண்டபங்கள்லாம் சேர மன்னனால் கட்டப்பட்ட கோயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த புலிப்பாணியோட போகர் என்ன பண்ணார், அவரோட சீரர் புலிப்பாணிக்கிட்ட இதை இந்த கோயில் இந்த முருகர் சிலை வழிபாட்டை வந்து தொடர்ச்சி செய்ய சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த புலிப்பாணியோடைய வம்சாவழியினர் தான் இப்போ வந்து அந்த முருகருக்கு வந்து சேவைகள் செய்கிறாங்க, கோயிலில் வந்து அவங்களுடைய சேவை தான் அங்கே செஞ்சிட்ருக்கிறாங்க. 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தமிழ் முறைப்படி தான் வந்து அந்த பூஜைகள் பண்ணிகிட்ருந்தாங்க, அபிஷேக ஆராதனைகள் பண்ணிகிட்ருந்தாங்க. 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சமஸ்கிருதம் உள்ளுக்குள்ளார நுழைஞ்ச உடனே பால் அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகத்தினால சிலை வந்து சிதிலப்பட்டு போயிடும், வீணாக போயிடும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலையை வந்து எடுத்து தனியாக மறைத்து வைத்து விட்டார்கள். இப்போ இருக்கிறது போலியான சிலை, அதே போல் வேற ஒரு சிலை செஞ்சு வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. நமக்கு தெரியாது, இதெல்லாம் வந்து செய்திகள் மூலிமா கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். அது வந்து விசேஷ நாட்களில் முக்கியமான தினங்களில் மட்டும் அந்த ஒரிஜினல் சிலையை கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையாக போயான்னு எனக்கு தெரியாது, நேயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இதுதாங்க பழனி முருகன் சிலையோடைய ரகசியங்கள் மற்றும் நவபாஷாணத்தோடைய விளக்கங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.